நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான பதிகம். அதாவது இந்த பதிகம் இந்த வந்து ஸ்தோத்ராணி வந்து ரொம்ப விசேஷம். சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு மூன்று பேரும், அதாவது அம்பிகையே 10 கைகளுடன் துர்காதேவியை வந்து தியானம் பண்ணுறா. கங்கா மாதாவை தியானம் பண்ணும்போது அந்த கங்கா மாதாவுக்கு உருவஸ்வரூபமாக பார்க்கும் பொழுது பார்த்துட்டேன்னா துர்காம்பால் பிரத்யட்சமாக தோணக்கூடிய அற்புதமான இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம். இது ராகு காலத்தில் இந்த மந்திரத்தை படிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. துர்காஷ்டகம்னு சொல்லுவா. இது தமிழில் கூட இந்த மந்திரங்கள் வாழ்வுமானவள் துர்கா, வாக்குமானவள் துர்கான்னு இருக்குது. அதை கூட நீங்கள் நிறைய ராகு கால கோயில்களில் பாடக்கூடிய வழக்கங்கள் இருக்கும். அதை பாடுறது ரொம்ப விசேஷம். அதே போன்று துர்காஷ்டகம் வந்து காத்யாயனி மகாமாயங்கிற ஆரம்பிக்கக்கூடிய இந்த மந்திரம், வசுதே வசுதே காளி வசுதே வசசோதரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரம், யோக நித்ரே மகாநித்ரே யோகமாகே மகேஸ்வரி யோக சித்திகரி சித்தே, ரொம்ப அற்புதமான மந்திரம். இந்த மந்திரங்கள் வந்து வாசிக்க வாசிக்க ரொம்பவுமே சிறப்பு. துர்காம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். துர்காதேவி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை எவர் ஒருவர் ராகு காலத்தில் வாசிக்கிறாளோ அவள் நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். சர்வ துக்கங்களும் நிவாரணமாகக்கூடிய, சர்வ ரோக நிவாரணமாகக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். இன்றைக்கு உண்டான மந்திர திருப்பதிகத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோன்னு இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னேன். நம்மளுடைய வாகனங்கள் அடிக்கடி சின்ன சின்ன விபத்துகள் எடுக்கும்போது டக்குன்னு இந்த ஸ்டாண்ட்னால் கிளிக்கிறது என்னன்னு தெரியல, ரத்தக்காவப்பட்டுட்டே இருக்குது சார். இந்த வாகனத்தை வந்து செகண்ட் ஹேண்டாக வாங்கினேன் இல்லை ஃபஸ்ட் ஹேண்டாக வாங்கினேன், வாங்கின நட்சத்திர நாள் தெரியல எனக்கு, இந்த வாகனம் எடுத்ததுலேருந்தே ஒரு மாறு இருந்துட்டுருக்குன்னு நினைக்கிறவாளுக்கு இந்த அமாவாசை அன்றைக்கி அதுக்கு உண்டான பூஜை போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவோம். அமாவாசை அன்னைக்கு பொதுவாகவே இந்த வாகன பூஜைக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும். நிறையா கோயில்களில் பார்த்துட்டோன்னா அப்படியே இந்த அமாவாசை அன்னைக்கு லைனாக நிற்பா, புது வாகனம் கூட நிறையா பேர் எடுப்பாள். வாகன பூஜைக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு பூஜை போடுறது. அதே மாதிரி மனசில் ஏதோ இந்த வாகனத்தில் சின்ன அடிபட்டு சின்ன ஏதோ இடிச்சுட்டேன் என்னமோ தெரில, என் மனசு வாகன ரீதியான இது இருந்துருக்குன்னு சொல்கிறவா வாகனத்துக்கு பூஜை போடுறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் வச்சுட்டு இருப்பா, எப்போவுமே அமாவாசை அன்னைக்கு வாகனத்துக்கு வந்து பூஜை போடுறது திருஷ்டி எடுக்கிறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு தினமாக இருக்கும். அதே போன்று ஏதேனும் ஒரு சின்ன மனசில் இருக்கக்கூடிய இது என்னமோ ஸ்டாண்ட் எடுக்கும்போது திடீர்னு கிளிக்கிறது, வண்டி ஏறும்போது திடீர்னு இடிக்கிறது, ஒரு மாதிரி ஒரு அபசகுணமாகவே இருந்துட்டுருக்குன்னு நினைக்கிறவாளுக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு வாகன பூஜை போட்டு பாருங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது. இன்றைக்கி உண்டான ஆன்மீக தகவல், நம்மளுடைய விபத்து சின்ன சின்ன தடங்கல்கள் மன அபசகுணங்கள் வாகன ரீதியாக இருக்கிறவாளுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்மளுடைய காசி யாத்திரையை பற்றி தெரிந்துக்கணும்னு நினைக்கிறவா 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.